அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சங்கீத 138:8 வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீராக என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்திலே சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, சங்கீதம் 57:2 நாம் வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றிலும் செய்து முடித்து விட்டார். ஆகவே அவர் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறபடியினால் நாம் அவரிடத்திலே ஜெபித்து சங்கீத 52:2 நாம் கூப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளுக்காக என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும், அந்த கிருபையை நாம் விரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டாராம், நெகிழவிட மாட்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆம், அன்பு தேவ ஜனமே, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அருளக்கூடிய கிருபையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நெகிழவிடாத ஒரு ஆசீர்வாதம், நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே உண்டு. ஆகவே நீங்கள் இந்த சங்கீதத்தின்படி கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பார், செய்து முடித்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஆண்டவரும் சமூகத்திலே காத்திருந்து நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உன்னத ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.